அனைவருக்கும் வணக்கம். சிவகுமார் சார் படம் எடுப்பாரு, ஆடியோ லான்ச் பண்ணுவாரு, ட்வீட் வைப்பாருங்கிறது 2013 அந்த காலகட்டங்கள்ல நடந்துகிட்டே இருக்கும். இவ்வளவு டைம் டிராவல் பண்ண மாதிரி தான் இருக்கு. திரும்ப எனக்கு பத்து ஆமா கண்டிப்பா இருக்கும், சார்கிட்ட கேளுங்க. அது மாதிரி இது தொடர்ச்சியா சார் வந்து அவர் ரொம்ப பிடிச்ச விஷயம்னா ஒரு அறிமுக இயக்குநர்களை வந்து நம்புவாரு. ஒன்னொன்னு ஒன்னா இருக்கும் அவரோட நம்பிக்கை, வேற எங்கேயுமே போகாது, வேற யார் சொல்றதே அவர் கேட்க மாட்டாரு. டைரக்டா அவர் ஒரு நம்பிக்கை வச்சாருன்னா அந்த படம் முடிகிற வரைக்கும் ஸ்ட்ராங்கா அந்த நம்பிக்கை வைப்பாரு. நான் பண்ண என்னுடைய முதல் படம் வந்து அவருடைய நம்பிக்கையினால மட்டும்தான் உருவாச்சு. ஏன்னா அந்த கதையை நான் சொல்லும்போது நிறைய பேருக்கு வந்து ஒரு விதமான ஒரு நம்பிக்கையின்மை இருந்துச்சு அந்த டைம்ல. ஆனா சார் வந்து ரொம்ப தீர்க்கமா நம்பி, இல்லை நிச்சயமா அந்த படம் நல்லா வரும், நல்லா இருக்குன்னு சொல்லி தொடர்ச்சியா வந்து என்னை ஊக்குவிச்சுக்கிட்டே இருந்தாரு. நிச்சயமா அவரு அந்த வாய்ப்பை வந்து அவர் என்னை சுத்த கூட, நான் சுத்தல அந்த கதையை எடுத்துக்கிட்டு எங்கமே நேரா வந்து அசூலுகம்ல ஒர்க் பண்ணேன் நலன் சாரோட அசோசியேட்டா. நிச்சயமா இந்த அந்த படம் நடக்கிறதுக்கும் நலன் சாருக்கு தான் என்னுடைய பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நான் அங்க சொன்ன மாதிரி நான் சூதுகம் ஒர்க் பண்ணிட்டு டைரக்டா என்னை வந்து என் கூட பேசி சார் வந்து நான் சொன்ன சின்ன ஒன்லைன்ல இருந்தே ஒரு ஆழமான நம்பிக்கையை, நான் கொஞ்சம் சோறு உடைஞ்சா கூட என்னாச்சு என்னாச்சு குயிக் குயிக்னு சொல்லிட்டு எனக்கு கிட்டத்தட்ட வெரைட்டி அந்த ஸ்கிரிப்டை முடிக்க வச்சாரு. நிச்சயமா அதை வேற எந்த தயாரிப்பாளர் அப்படி செய்வாங்களோன்னு தெரியாது. அவர் வந்து வச்ச நம்பிக்கை அந்த வெற்றி எல்லாமே எனக்கு வந்து அவர் வச்ச நம்பிக்கை நம்ம காப்பாத்திட்டங்கிற ஒரு சந்தோஷத்தான் கொடுத்துச்சு. அது போலவே அவர் அடுத்தடுத்த எல்லா இயக்குநர்களுக்கும் அவர் அதே தான் செய்கிறாரு. அந்த நம்பிக்கையை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்காரு. புதுசாக வர எல்லா இயக்குநர்களுக்கும் அதை கொடுக்குறாரு, புதுசாக வர டெக்னீஷியன்ஸுக்கும் அவர் கொடுக்குறாரு. ஸோ அங்கே போயிட்டு வரும்போது நம்ம வந்து ஒரு கான்ஃபிடென்ட்டாக நம்ம பின்னாடி எதையும் எதிர்கொள்றதுக்கான ஒரு நல்ல தைரியத்தையும் அவர் கொடுத்துருக்காருன்னு நான் சொல்லுவேன். நிச்சயமாக அந்த காலகட்டங்களை மறக்கவே முடியாது. அந்த படம் உருவாக்கம் அது சார்ந்த எல்லா விஷயங்களும் எப்போ நினைவு கூர்ந்தாலும் ஒரு ரொம்ப மகிழ்ச்சியான தருணமாகவே இருக்கும். அது போக அர்ஜுன் வந்து முண்டாசப்பட்டியில் ஒர்க் பண்ணார். கிட்டத்தட்ட 2014 அந்த டைம்லேருந்தே அவர் நல்லா தெரியும். தொடர்ச்சியாக முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பார். சோர்வடையாமல் எல்லாருடைய கதைகள்லையும் போய் பங்கெடுத்துக்குவார், என்னுடைய கதை டிஸ்கஷன்லையும் வருவார். ஒரு மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருப்பார் சதா, ரொம்ப ஒரு மாதிரி அந்த அவருடைய அந்த ஸ்பான்டனைஸாக அவர் பேசக்கூடிய அந்த கதை உருவாக்கத்தில் பேசக்கூடிய விஷயங்கள் தான். அவர் வந்து இப்போ ஒரு முதல்ல இதுக்கு முன்னாடி ஒரு படம் பண்ணியிருக்காரு, யங் மங்ஸ்னு. அந்த படம் வந்து இது வெளியாகிறதுக்கு சில தாமதங்கள்லாம் இருக்கு. இருந்தால் கூட மனம் தளராமல் அடுத்த முயற்சியை வந்து செஞ்சு அடுத்த படத்தோடு அவர் வந்து நின்றுருக்கிறதுங்கிறது அவருடைய மனம் தளராத முயற்சியை காட்டுதுன்னு நான் நினைக்கிறேன். நிச்சயமாக அர்ஜுன் வந்து நிறைய பேருக்கு, நான் நிறைய பேருக்கு சொல்லுவேன், படம் தாமதமான குயிக்காக போங்க, அர்ஜுன் பாரு எப்படி டக்குன்னு அடுத்த படத்துக்கு மூவ் ஆகிட்டாருங்கிறதுக்கு ஒரு முன்னுதாரணமாக இருக்காரு. அது வகையில் அர்ஜுன் வந்து நிறைய பேருக்கு இன்ஸ்பிரேஷன் தான் நான் சொல்லுவேன். ரொம்ப நல்ல நண்பர். அதுவாக இந்த படக்குழுவிட மற்றவங்க எனக்கு பெரிய அறிமுகம் இல்லை. அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். சங்கம் சினிமாஸ் அவரும் சாரும் வந்து இப்போ இணைஞ்சு இந்த படத்தை உருவாக்கியிருக்காங்க. மேற்கொண்டு நிறைய படங்கள் பண்ணுறதா இருக்காங்க. அத்தனை படங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். சூதுகம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மாஸ்டர் பீஸாக வந்து வந்துச்சு. இன்னும் ஞாபகம் இருக்கு, உதயம் தியேட்டரில் வந்து அந்த ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் நான் பார்த்தேன். ஸோ சூதுகம்ன்ற படம் வந்து நலன் சாரும் சிவி சாரும் பண்ணலாம், எங்கள் அர்ஜுனுக்கு வந்து சூதுகம் 2 வந்து கிடச்சிருக்காது. ஸோ அதுக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு ஒரு பெரிய தேங்க் பண்ணிக்கிறேன் சார் உங்களுக்கு. ஸோ அர்ஜுனுக்கும் எனக்கும் உள்ள ஒரு ட்ராவல் வந்து பிரபுதேவா சார்கிட்டருந்து ஸ்டார்ட் ஆச்சு. பாம்பேயில் ஃபஸ்ட்டு மீட் பண்ணோம், அன்னிலேருந்து ஒரு நல்ல ட்ராவல் போயிட்டுருக்கு. மார்க் ஆண்டனியில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பார்ட் வந்து அர்ஜுன் வந்து ப்ளே பண்ணியிருக்காரு ரைட்டிங்கில். ஸோ மார்க் ஆண்டனியோட சக்ஸஸ் எனக்கு எவ்வளோ முக்கியமோ அதே அளவுக்கு வந்து அர்ஜுனுக்கும் அது போய் சேரும். ஸோ மார்க் ஆண்டனி தாண்டி இப்போ குட் பேட் அக்லிலையும் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பார்ட் வந்து அர்ஜுன் ரைட்டிங் டீமில் இருக்காரு. ஸோ இன்னைக்கு அர்ஜுனுக்காக தான் வந்தேன், பிகாஸ் சிவி சார் கம்பெனியில் வந்து நிறைய டேரக்டர்ஸ் உருவாக்குனாங்க. ஆக்சுவலாக என் ஸ்கிரிப்டும் உள்ளே போயிட்டு வெளியே வந்தது, என்னை செலக்ட் பண்ணல அப்போ. ஸோ ஸோ ஐ விஷ் சோதுகம் 2 கிரேட் பிக் சக்ஸஸ். மியூசிக் டைரக்டர் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாரு, விஸ்வன் கார்த்திக் ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த டீமுக்கு வந்து என்னோட வாழ்த்துக்கள். தேங்க்யூ. தேங்க்யூ சார். கடவுளே கடவுளே நன்றி. ஏதாவது ஒரு அப்டேட் சொல்லுவீங்களா சார் சாருக்காக? படம் இப்பதான் போயிட்டு இருக்கு, அதை பத்தி எதுவும் பேச முடியாது சார். தேங்க்யூ சார். ரஞ்சித் சொன்ன மாதிரி எனக்குமே சிவிகுமார் சார் நான் வந்து அவர் மெயில நினைச்சு பிடிச்சாரு. நான் ஃபேஸ்புக்ல சேட் பண்ணி அவரை மெசேஜ் அனுப்பிச்சுட்டே இருப்பேன். ஏன்னா எனக்கு வந்து
நானும் நல்லா 4 ஏக்கர்ல இருந்து ஷார்ட் ஃபிலிம் பண்ணிட்டு வந்து இந்த ஃபீச்சர் ஃபிலிம் ஒரு ப்ரொடியூசரை தேடணும் அப்படின்ற போகும்போது எனக்கு ஒரு வர நம்பிக்கையே போயிடுச்சு. ஏன்னா வந்து எல்லாருமே வந்து நான் இன்னும் மூணு நிறைய ப்ரொடியூசர் மீட் பண்ணேன். என்ன நான் வந்து ஃபர்ஸ்ட் ஜிகர்தண்டா எழுதிட்டு இருந்தேன் ஃபர்ஸ்ட் ஸ்கிரிப்டா, அதனால நான் அப்பதான் சூதுகோம் எழுத ஆரம்பிச்சிருந்தாரு. ஸோ ரெண்டு பேர் டிஸ்கஸ் பண்ணி அப்படி ஸ்கிரிப்ட்லாம் எழுதிட்டு இருப்போம். அப்புறம் ப்ரொடியூசர்லாம் தேட ஆரம்பிச்ச டைம்ல நரேஷன் ஒன்று இருக்குல்ல, அதாவது வந்து போய் நம்ம கதை சொல்லணும் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி ரெண்டு மூணு பெரிய ப்ரொடியூசர்ஸ்லாம் போய் சொல்லியிருக்கேன். எனக்கு வந்து அது என்னோட கான்ஃபிடென்ஸே குறைச்சிருச்சு. ஏன்னா வந்து நம்ம எழுதும் போது ஒரு ஒரு மைண்ட் செட்ல எழுதுவோம், பட் ஆனால் அதை நரேட் பண்ணும்போது எனக்கு அது ஒரு தனித்திறமையா அது கிடையாது, அது நரேஷன் பண்ண வராது. ஸோ ரெண்டு மூணு இடங்கள் அது மிஸ் ஆச்சு. மிஸ் ஆகும் போது எனக்கு வந்து சரி ஓகே, ஆனால் நீங்கள் நரேஷன் பண்ணாதான் இங்கே நம்மளுக்கு ஒரு ப்ரொடியூசர் கிடைப்பாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும்போது சரி ஓகே, நம்மளுக்குலாம் ப்ரொடியூசரே கிடைக்க மாட்டாங்க, நம்மளே ஒரு 5D வச்சு ஒரு படம் எடுத்துருவோம் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் தான் இருந்தேன். ஸோ அப்படி இருக்கும்போது தான் அட்டகத்தியோட ஆடியோ லான்ச் அந்த போஸ்டர்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது சரி ஒரு புது ப்ரொடியூசர் வந்திருக்காரு மதுரக்காரரு, சரி ஏதாவது விட்ட போடுவோம்னு சொல்லிட்டு மெசேஜ் அனுப்பிச்சே இருப்பேன். அப்போ அவர் வந்து சொன்னார் வாங்க ஸ்கிரிப்ட் இருக்குன்னா வாங்க அப்படின்ற மாதிரி சொன்னார். ஸோ டிநகரில் அவரோட ட்ராவல்ஸ் ஆஃபீஸ் தான் போனேன். ஸோ போனோன்னு நான் சொன்னது வந்து சார் எனக்கு நரேஷன் பண்ண வராது, என்ன பரவாயில்ல ஸ்கிரிப்ட் கொடுங்க அப்படின்னாரு. ஸ்கிரிப்ட் கொடுத்தேன், கொடுத்துட்டு படிச்சுட்டு என்ன எப்போ சார் ஒரு 2-3 டேஸ் அப்படின்னாரு. அதெல்லாம் இல்லை போங்க டீ குடிச்சிட்டு வாங்க நான் படிச்சேன் அப்படின்னாரு. நான் கீழே போய் டீ குடிச்சிட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே சுற்றிட்டு வந்தேன். 1 ஹவர்ல அந்த ஸ்கிரிப்டை ஃபுல்லாக படித்து முடிச்சாரு. படித்து முடிச்சுட்டு சூப்பராக இருக்கு நம்ம பண்ணுவோங்க அப்படின்னாரு. எனக்கு ஆக்சுவலி நம்ப முடியல என்ன உண்மையாக சொல்கிறாருனா இல்லை இவர் தான் ப்ரொடியூசரா இல்லை என்ன இல்லை அதுவுமே ரொம்ப ஏன்னா ஜிகர்தண்டா தான் ஃபர்ஸ்ட் ஸ்கிரிப்டு. அந்த ஸ்கிரிப்டே அதே மாதிரி படிச்சாரு. படிச்சுட்டு ஓப்பனாக சொன்னார் அவர் இது உங்கள் ஃபர்ஸ்ட் படம்னா இது நடக்கவே நடக்காது, இது வந்து எவ்வளோ பட்ஜெட்டில் பண்ணுவீங்க அப்படின்னாரு. இப்போ நம்ம ஒரு வேல்யூ ஒன்று வச்சுருப்போம்ல 2 crore சார், அதனால வாய்ப்பே கிடையாது, இது ஒரு 4 crore ஆச்சு ஆகும் அப்படின்னு பீட்சா பண்ணும்போது ஒரு 1 crore பண்ணலாம்னா ஓகே அப்படின்னு சொல்லி இமீடியட்டாக அவுட் பண்ணாங்க. பட் தேங்க்யூ சார், ஐ எம் ஸோ ஹாப்பி டு சீ யூ ஹியர். ஏன்னா வந்து இத்தனை பேர் இத்தனை படங்கள் இத்தனை இது மாதிரி ரவிக்குமார் சொன்ன மாதிரி ஒரு சீசன் இருந்துச்சு, அதில் வந்து சீக்குமார் சார் அதுலேருந்து ஒரு ஆடியோ லான்ச்சு, அந்த படம் ரிலீஸு, அப்புறம் ஒரு பார்ட்டி. ஸோ எல்லாமே அந்த இதெல்லாம் மிஸ் பண்ணுறோம். பட் ஐ திங்க் இட் ஸ்டார்டட் அகெயின். ஸோ ஸோ ஹாப்பி ஃபார் சி வி குமார் சார் அண்ட் சூதுகவும். ஐ திங்க் சூதுகவும் வந்து அந்த டார்க் ஹியூமர் அப்படின்ற ஜானரில் ஐ திங்க் ஃபாதர் ஆஃப் டார்க் ஹியூமர் நலன் ஃபாதர் ஆஃப் த ஹியூமர் இட் செல்ஃப். அந்த ரைட்டிங் வந்து எனக்கு ஷார்ட் ஃபிலிம் டைம்லேருந்து நாங்கள் 4 ஏக்கர் பண்ணும்போதே வந்து நலனோட படங்கள் எல்லாமே செமையாக இருக்கும் அந்த ரைட்டிங் எல்லாம். ஸோ அப்படி பார்க்கும்போது சூதுகோம் வந்து எப்படின்னா தர் வில் லைக் ஒன்லி வெரி ஃபியூ கிளாசிக்ஸ், அதாவது வந்து நம்ம எத்தனை வருஷம் ஆனாலும் எப்போ நம்ம அந்த படத்தை பார்த்தாலும் திரும்ப உட்காந்து பார்க்க முடியும். ஸோ அது மாதிரி இப்போ சூதுகோம் ரீசெண்டாக கூட ஒரு நாள் சும்மா படம் பிளே ஆகிட்டு இருந்துச்சு, உட்காந்து ஃபுல்லாக பார்த்தோம். ஸோ சச்ச கிளாசிக் ஃபிலிம் சூதுகோம். ஸோ அதோட பார்ட் 2 ஆல் தி பெஸ்ட் டு தி நியூ டீம் அண்ட் மிர்ச்சி சிவா சார், ஐ எம் வெரி பிக் ஃபேன் ஆஃப் யுவர் ஆக்டிங். அவர்கிட்ட ஒரு சட்டில் ஹியூமர் பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். ஸோ அந்த வகையில் ஐ திங்க் யூ டேக் இட் தேர். அண்ட் தென் கருணா, கருணா வந்து சூதுகோம்க்கும் சூதுகோம் 2க்குமான மெயின் கோர் கனெக்ட் ஐ திங்க் கருணா மூலமாக தான் வருது. அண்ட் த நியூ டீம் டைரக்டர் அர்ஜுன், மியூசிக் டைரக்டர் எட்வின், சினிமாடோகிராஃபர் கார்த்திக் அண்ட் டு த என்டையர் கேஸ்ட் அண்ட் க்ரூ ஆல் த வெரி பெஸ்ட். டெஃபினட்டாக யூ ஹாவ் அ பிக் நேம் பிஹைண்ட் சூதுகோம்ன்றது. ஸோ சூதுகோம் பார்ட் 2 டெஃபினெட்லி வின் பிக் அப்படின்றது என்னோட விஷஸ். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். சுதுகோம் வந்து பண்ணும்போதே ஒரு ரொம்ப கிரேஸியான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ஒரு 47 நாளில் பண்ணோம். எனக்கு அது அந்த யூஸ்வலாக ஷூட்டிங் நடந்த சில விஷயம் நான் இருக்கும், எனக்கு எதுவுமே நான் இல்லை. ஸோ அவ்வளோ ஒரு பயங்கர ஒயில்டான ஒரு ரைடு, அது அவ்வளோ ஹெக்டிக்கான ஷூட்டு, பயங்கரமான ரைடு, அதெல்லாம் தாண்டியும் அந்த படம் அது ஒரு மேஜிக் மாதிரி நடந்துச்சு. அதில் நிறைய விஷயங்கள் அமைஞ்சிச்சு. அந்த ஸ்கிரிப்ட்டு அது சிவி சார் இன்னொரு பெரிய ப்ளஸ், இவங்கெல்லாம் சொல்கிற மாதிரி முதல்ல ஸ்கிரிப்ட் படிக்கிற ஒரு ப்ரொடியூசரை பார்த்தோம் நாங்கள் எல்லாருமே. ஸ்கிரிப்டை படித்து ஜட்ஜ் பண்ணுவார். அப்புறம் அவர்கிட்ட இருக்க இன்னொரு சீக்ரெட் என்னன்னா, அவர் ஸ்கிரிப்டை மட்டும் ஜட்ஜ் பண்ணுறது, ஆளையும் ஜட்ஜ் பண்ணுறது. அவர் ஹோல்சமாக அந்த ஸ்கிரிப்ட் இவன் வச்சிருக்கான், இவன் இப்படிப்பட்டவன் அப்படிங்கிற ஹோல்சமான ஜட்ஜ்மெண்ட் இருக்கு. அந்த ஜட்ஜ்மெண்ட் தான் வந்து இன்னைக்கு எல்லாருமே ஓரளவு ஸ்டாண்டர்டான மக்களாக இன்னைக்கு உருவாகியிருக்காங்கன்னா அதில் அவரோட ஜட்ஜ்மெண்ட்டும் உள்ளே இருக்கு. ஸோ அப்படி தான் சுதுகம் உருவாச்சு. ரெண்டாவது, ஆனால் இப்போ நான் எந்த லெவலில் நான் அதை தாண்டி ரொம்ப தூரம் வந்துட்டு, இப்போ நானே வந்து டிவிலாம் சுதுகம் பார்த்து நல்லா பண்ணியிருக்காங்கப்பா அப்படின்னு, ரொம்ப நல்ல பசங்க அருமையாக ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாராட்டுற மனுநிலை வந்துட்டேன். ஸோ நான் ரொம்ப அவே இல்லை, அதனால சுதுகம் மேன்ட்ட கொடுத்துருந்தா நான் வச்சும் வித்தியாசமாக பண்ணேன்னு பண்ணி வச்சு மாட்டியிருப்பேன். ஸோ அதனால்
வேற ஒரு ஆள் சுதுகம் பண்றது சால சிறந்தது. பட் அதே மாதிரி இதை வந்து அந்த சுதுகம் ஒரு பேரை கேபிடலைஸ் பண்ணுறது மட்டும் இல்லாம எனக்கு தெரிஞ்சு சி சார் வந்து இந்த ஸ்கிரிப்டை வச்சுட்டு இந்த டீம் ரொம்ப நாளாக ஒர்க் பண்ணாங்க. அவங்களுக்கு ஒரு பயம் இருந்துச்சு கண்டிப்பாக திட்டுவானுங்க, இந்த திட்டுவாங்க தப்பிச்சிட்டாலே இது வந்து சக்ஸஸ் தான் அப்படிங்கிறதுக்காக ஒரு கடுமையான உழைப்பு போட்டாங்க. ஸோ நல்ல ஒரு சக்ஸஸாக வரணும், சுதுகுங்கிற பேர் அடுத்தடுத்து நிறைய பேர் படம் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல் ஆகி முடிஞ்சால் எனக்கு கூட பின்னாடி ஒரு படம் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் நல்லது. நன்றி, வணக்கம்.